வருகின்ற ஆறாம் தேதி நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கோசம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வரப்படுகிறது. அதன் ஒரு பாகமாக நேற்றைக்கு முத நாள் ஒரு 10 ரவுடிகள் வந்து ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறதை தெரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து 4 கத்திகள் மற்றும் அந்த 10 பேரையும் வந்து கைது செய்திருக்கிறோம். இதுபோல் வந்து மாவட்டம் முழுவதும் 1523 ரவுடிகள் மீது இந்த செக்யூரிட்டி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 107-110 போட்டிருக்கோம். அதே போல் இந்த வருடம் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 50 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து அடைக்கப்பட்டுள்ளார்கள். மாவட்டம் முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லை மற்றும் உள்ளார் வந்து 19 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு துணை இராணுவ படையினரும் நம்ம உள்ளூர் காவலர்களும் இப்போ சோதனை செய்து வருகிறார்கள். ஸோ யாராவது வந்து சமூக விரோதிகள் தேவையில்லாமல் மாவட்டத்திற்கு வந்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார்கள். அதே போல் நம்ம மாவட்டத்தில் வந்து 298 வாக்குச்சாவடிகள் வந்து பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. அந்தந்த பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இப்போ திருச்செந்தூர், கோயில்பட்டி, தூத்துக்குடி, கயத்தாறு, ஓட்டப்பிடாரம் போன்ற பகுதிகளில் வந்து அதாவது 40 இடங்களுக்கு மேலே வந்து கொடி அணிவகுப்பு நடத்தியிருக்கிறோம். அதனால் வரக்கூடிய 6ஆம் தேதி பொதுமக்கள் எந்தவித அச்சமின்றி தங்களுடைய ஜனநாயக கடமையை செய்யலாம் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே போல் வந்து 4ஆம் தேதியுடன் இரவு 7 மணியுடன் வந்து பிரச்சாரம் முடிவடைகிறது. பிரச்சாரம் முடிந்தவுடன் வெளிநபர்கள் யாருமே இங்கே வந்து கண்டிப்பாக தங்கியிருக்கக்கூடாது. அப்படி யார் கல்யாண மண்டபத்திலேயோ இல்லை ஹோட்டல்லையோ தங்கியிருந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மாவட்டத்தில் ஓட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் தங்கியிருக்கணும், மற்றவர்கள் யாரும் தங்கியிருக்கக்கூடாது. அந்த எச்சரிக்கையும் விடப்படுகிறது. ஸோ அதனால் பொதுமக்கள் வந்து அந்த ஓட்டு நடைபெறும் நாளான 6ஆம் தேதி காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.